அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எல்லா மாணவர்களுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்ருந்த ஒரு கவுன்சிலிங் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸுடைய கவுன்சிலிங் டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் கம்ப்ளீட் ஷெட்யூல் டேட் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மருத்துவ கவுன்சிலிங் ஆல்ரெடி முடிஞ்சு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு காலேஜில் ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து பேராமெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ மாணவர் எல்லாருமே அந்த பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து இந்த நோட்டிவேஷன் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் ரேடியோ டெக்னாலஜி ரேடியோ தெரப்பி அனுஸ்தேசியா கார்டியோட டெக்னாலஜி இது போன்ற ஒரு பதினேழு வகையான பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு சீட் வந்து அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில் தனியார் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து பதிமூணாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சீட் வந்து அவைலபிள் இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது எப்போயிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து கவுன்சிலிங் நடக்குது பிப்ரவரி ஒன்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் வந்து அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இந்த அப்ளிகேஷனில் மொத்தம் வந்து முப்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் அப் அப்ளை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் தான் வந்து கலந்தாய்வில் கலந்துக்க போகிறாங்க கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க இதற்குண்டான கவுன்சிலிங் தான் நமக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து நடக்குது பிப்ரவரி பத்துலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை வந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடக்குது பொது பிரிவினர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த வீடியோவை தவறாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காதீங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கு இது நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் கவர்மெண்ட் காலேஜ் அஸ் அஸ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டும் சேர்த்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ